திசைகளோட வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் திசை. புதன் திசை வந்து பார்த்திங்கன்னா 17 வருடங்கள் புதன் வந்து எங்கே ஆட்சியாக இருக்கார் அப்படின்னா மிதுனத்திலையும் கன்னியிலையும். கன்னியில் வந்து ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற அமைப்பை வந்து பெறுறார், ரொம்ப வலுவாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் புதன் வந்து மீனத்தில் நீசம் பெறார். புதனுக்குரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயில்யம், கேட்டைய, ரேவதி, இந்த நட்சத்திரங்கள் வந்து புதனுக்குரிய நட்சத்திரங்கள். புதன் அப்படின்னா யார் அப்படின்னா புத்திசாலித்தனத்துக்கு காரகன். ஒருத்தர் புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் புதன் வலுவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் புதன் உயிர்காரகத்துவத்தில் தாய்மாமனுக்கு அதிபதியாக வர்றார். தாய்மாமனோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா புதன் நல்லா இருக்கணும். புதன் ஒருத்தர் நான் ஆடிட்டர் ஆகணும்னு நினச்சா புதன் நல்லா இருக்கணும். நான் மேக்ஸில் நான் சூப்பராக வரணும்னா புதன் நல்லா இருக்கணும். சாஃப்ட்வேர் துறையில் நான் நல்லா இருக்கணும்னாலும் வந்து பார்த்திங்கன்னா புதன் நல்லா இருக்கணும். பேங்க்கு, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, மூளையை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத்தனைக்கும் புதன் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம், நான் பிஸ்னஸில் நல்லா இருக்கணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாலும் புதன் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சாஃப்ட்வேரில் மட்டும் இல்லாமல் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையில் நான் நல்லா இருக்கணும், ட்ரேடிங்கில் நான் ஆன்லைன் ட்ரேடிங்கில் நல்லா வரணுன்னாலும் அதற்கும் புதன் தான் காரணங்க. மிக முக்கியமாக இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், ஜோதிடத்தை பற்றி பேசிகிட்ருக்கேன், எனக்குமே ஜோதிடத்துறைக்குமே புதன் தான் காரகன். புதன் இல்லாமல் ஜோதிடம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஜோதிடம் கணக்கை அடிப்படையாக கொண்டது. அதனால் புதன் அப்படிங்கிற ஒரு வலுவாக இருந்தால் மட்டுமே ஒருத்தர் ஜோதிடர் ஆகவும் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவை நடிகர்களாக இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதன் வலுவாக இருக்கணும். அப்போ தான் நகைச்சுவை உணர்வு அவங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு பேச்சு, அடுத்தவங்கள வந்து கவர் பண்ணுற மாதிரியான பேச்சு பேசக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் புதன் வலுவாக இருக்கணும். இவ்வளவு வலுவான புதன் உங்களுக்கு வந்து எப்படி திசையை வந்து 17 வருஷங்கள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சுக்கிரனோட வீடு, சனியோட வீடு, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் புதன் திசை 17 வருடங்கள் நல்லாயிருக்கும். சுக்கிரனோட வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிஷபம், துலாம். சனியோட வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகரம், கும்பம். இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த புதனோட வீடான மிதுனம் கன்னிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு கொடுப்பாங்க. மற்ற ராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான பலனக்கூடிய ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த புதன் இருப்பாருங்க. புதன் பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 இடங்களில் பெரிசா அவருக்கு மறைவுகள் இல்லை. மற்ற கிரகங்களுக்கு மறைவுகள் இருந்தாலும் புதனை பொறுத்த வரைக்கும் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார். ஒருத்தர் புதன் போய் 12 மறைஞ்சிருப்பார், ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக படிச்சுட்டே போவாங்க. படிப்புங்கிறது 60 ஆனாலும் சரி, 70 ஆனாலும் சரி. இப்போ பக்கமாக கூட பார்த்தோம், கேரளாவில் ஒருத்தங்க வந்து 90 வந்து டிகிரி படித்தாங்க அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மறைந்த புதன். என்னென்னா அவங்களுக்கு ஒரு பருவத்தில் ஒரு படிப்பை தடை பண்ணிட்டாலும் அந்த தாகத்தை கொடுத்து கட்டாயம் மேலே படிக்க வச்சிட்ருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் அந்த மறைந்த புதன் கொடுப்பார். அப்போ புதன் எந்த விதத்தில் இருந்தாலும் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் எல்லா லக்னக்காரங்கள் ராசிக்காரங்களுக்கும் கொடுப்பார். இப்போ நட்சத்திரங்களோட வரிசையில் வந்து புதன் எப்படி நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து புதனோட நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இவங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ இந்த தசை வரும், சின்ன வயசுலேயே வந்துடும். அப்போ இந்த புதன், அதாவது ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் பிறக்கும் போது அவங்க பெற்றவங்களுக்கு ஒரு நல்ல நன்மை கிடைக்கும். நன்மை நிறையாவும் தீமை கொஞ்சம் கலந்தும் கிடைக்கும். அடுத்து சனியோட நட்சத்திரமான பூசம், மனுஷம், உத்திரட்டாதிகாரங்களுக்கு பருவத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ புதன் என்ன பண்ணுவார்னா மிக முக்கியமான விஷயம் காதல் கிரகம். காதலில் வந்து கட்டாயம் விளர்த்துக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் காதல் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு புதன் புத்திசாலி கிரகம்னால ஒரு நல்ல படிப்பை கொடுப்பார், நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கொடுப்பார். புதன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் காதல் திருமணமும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பை வந்து கொடுக்குது. அடுத்து குருவோட நட்சத்திரம் பார்ப்போம். குருவோட நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இவங்களுக்கு எப்போ வரும் இந்த தசை அப்படின்னா 30 மேலே வரும். அப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட் மேரேஜில் இருக்கிறவங்களுக்கு மன வாழ்க்கை அப்போ தான் ஆரம்பிக்கும். ஆனால் தொழில் நல்லாயிருக்கும், ஒரு கடன் வாங்கி அந்த கடன் மூலியமாக ஒரு தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவோட நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், புரட்டாதிக்கு ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு. அடுத்து ராகுவோட நட்சத்திரமான சதயம், சுவாதி,
திருவாதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, காளி மனை வாங்கணும் அதுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா 40 வயசுக்கு மேலே. ஆனால் அந்த கடன் உங்களுக்கு தகுந்த கடனாக பார்த்து வாங்கிக்கணும். உங்கள் வருமானத்திற்கு தகுந்த கடனாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமான பாதையில் செல்லும். அங்கலக்கால் மட்டும் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து செவ்வாய் நட்சத்திரங்களான சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடம், இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புதன் திசை 17 வருடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல சாதகமாக இருக்கும். தொழில் மாற்றம் பண்ணுவீங்க, சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல அமைப்பை வந்து கொடுக்குறாரு. அதுவும் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 45-50 வயசு. அடுத்து சந்திரனோட நட்சத்திரங்களான ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், இவங்களுக்கெல்லாம் இந்த புதன் தசை 17 வருஷங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வீடு கட்டுறது இல்லை ஏற்கனவே கட்டியிருந்த வீடை புதுப்பிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடல் நலில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த புதன் தசை 17 வருடங்கள் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரத்துக்கு இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, போய் அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கும் போது உங்கள் வாழ்க்கை அந்த சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா சூரியனோடது நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போ வரும் ஃபஸ்ட்டு அப்படின்னா 60 வயசுக்கு மேலே. ஆனால் இது நல்லது, நல்ல தசை. ஆனால் 60 வயசுக்கு மேலே வரனால எங்களுக்கு வந்து புதன் வந்து எப்போ தான் நல்லது பண்ணுவாருன்னு கேட்டால், புதன் புத்திகள்லாம் உங்களுக்கு கட்டாயம் அவர் ஒரு நல்ல அமைப்பை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் உடல் நலனில் இந்த சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த புதன் தசை உங்களுக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா சுக்கிரன் தோசை, சுக்கிரனோட நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் 70 வயசுக்கு மேலே தான் வருது. அப்போ நீங்கள் உடல் நலில் கவனமாக வச்சுக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து வந்து கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம், 100 வயசுக்கு மேலே வரும். அதே 100 வயசு நம்ம பெருசாக நமக்கு வந்து சரியாக நம்ம வாழ ஆயுசை வந்து குறைஞ்சிருது. அதனால் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு புதன் புத்திகளில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும், அதுவும் புதனும் கேதுவும் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஒரு ஈடுபாட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் புத்திகள் வந்து திசைகள் புத்திகள் உங்களுக்கு கொடுக்குங்க. கேதுவோட நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 வயசுக்கு மேலே வருது. 100 வயசுக்கு மேலே நம்ம ஆயில் நிறைய பேர்த்துக்கு இல்லாதனால உங்களுக்கு புதன் தசை கேது புத்தி அந்த மாதிரிலாம் வரும்போது, கேது தசை புதன் புத்தி வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தும். இப்போ இது வரைக்கும் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் என்னென்ன பலன்கள் புதனோட திசையில் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்ன ரீதியாக வந்து எப்படி புதனோட திசை நமக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். புதன் தசை 17 வருடங்கள் எந்தெந்த லக்னத்துக்கு நல்ல பலன்களை வந்து சொல்லப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிஷப லக்னக்காரங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் புதன் இருக்காருங்க. அதுவும் 2-5 இதுக்கு அதிபதியாக வரனால ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குறார். 2வது இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு, கல்யாண வயசில் இருக்கவங்களுக்கு புதுசாக ஒரு குடும்ப வரவு உறவு வர்றதுக்கான திருமணத்துக்கான ஒரு யோகம், அது 5வது இடமும் சேர்ந்து வரனால குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு, பூர்வ புண்ணியம் பலப்பட்டு அதன் கடவுளோட ஆசிர்வாதம், முக்கியமாக குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் தெரியறதுக்கான ஒரு அமைப்பு, அதன் மூலியமாக ஒரு நல்ல விஷயங்கள் நடப்புறதுக்கான அமைப்பு, எல்லாமே இந்த ரிஷப லக்னத்துக்கு ராசிக்கு புதன் கொடுக்க போகிறாருங்க. அடுத்து பிஸ்னஸ் நல்லா இருக்கிறதுக்கும் இந்த 17 வருடங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான அமைப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா சிம்ம துலா லக்னக்காரங்களுக்கு, சுலாமுக்கும் அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிரன், சுக்கிரனும் புதனும் நட்பு, அதனால் சுக்கிரன் துலாம் லக்னக்காரங்களுக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்க போகிறாரு. அதுவும் எப்படி நன்மை தருவாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னங்க, எனக்கே 12வது அதிபதியாக வர்றாரு, 9வது அதிபதியாக வர்றாரு, 12வது அதிபதியாக வரும்போது அவர் எப்படி எனக்கு நல்ல பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டால், சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். 9-12 அதிபதியாக வர்றனால கட்டாயம் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுற துலாம் லக்னக்காரங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பை இந்த புதன் தசை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் தொழில் ரீதியாக சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு. ஜாதகத்தில் உங்களுக்கு புதன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, தந்தை மூலியமாக சொத்து சேர்க்கை, ஒரு புதிய தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு அமைப்பு, சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் தொழில் தொடங்கிறதுக்கான அமைப்பு, பயணங்களால் நன்மை,
வெளிநாட்டு பயணங்களால் நன்மை, ஏற்றுமதி இறக்குமதிகளால் நன்மை, இந்த மாதிரியான அனைத்து நன்மைகளையும் படிப்புக்காக சுபவிரயம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கட்டாயம் இந்த புதன் தசையில் துலாம் லக்னக்காரங்க ராசிக்காரங்க அனுபவிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னா சிம்மத்துக்கு நல்லாயிருக்கு. சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 11 அதிபதியாக வரனால தொழில் மூலியமாக நன்மை, லாபங்கள், பேச்சின் மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய தன்மை, அதுவும் வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கிறாங்க, ஜோதிடராக இருக்காங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்காங்க, டீச்சராக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல அமைப்பு. அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் திசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பையும் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு ப்ரொமோஷனையும் கொடுக்கறதுக்கான அமைப்பு. அடுத்து யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகர லக்னக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு மகர சனிக்கும் புதனும் வந்து பார்த்திங்கன்னா நட்புங்க, அதனால் உங்களுக்கு புதன் 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வந்தாலும் எனக்கு 6க்கு வர்றாருங்க, எனக்கு எதிரி நோய் கடனை கொடுப்பாரு, நீங்கள் எப்படிங்க இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் உங்களுக்கு நட்பு கிரகங்க, ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனையை தீரத்துக்கான ஒரு வழியும் உங்களுக்கு காட்டிடுவார். நோய் இருந்தாலும் எந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாகுங்கிற மாதிரியான அமைப்பையும் கொடுத்துருவார். எதிரிகளை எப்படி வந்து சுமூகமாக ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு புதன் வந்து சொல்லி கொடுத்துருவார். அதனால் உங்களுக்கு இந்த 17 வருடங்கள் நல்ல சாதகமான ஒரு அமைப்பை புதன் கொடுப்பாருங்க. அடுத்து கும்பலக்னக்காரங்க கும்பராசிக்காரங்களுக்கு 5 மற்றும் 8 உரியவராக வர்றார். அப்போ 5க்கு 8க்கு 8 உரியவராக வர்றாரு, எனக்கு எப்படி நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் எங்கள் புதனுக்கும் சனிக்கும் நட்புங்க, அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து தீர்க்கக்கூடிய யோசனைகளையும் வழிமுறைகளையும் உங்களுக்கு கொடுத்துருவார். குழந்தைகளால் யோகத்தை கொடுப்பார், குலதெய்வத்தோட அனுகிரகத்தை கொடுப்பார். இந்த சமயத்தில் புதன் திசையில் நீங்கள் குலதெய்வத்துக்கான ஒரு படையல் போடுறது, வருஷம் ஒரு முறை குலதெய்வத்தை போய் அவங்களுக்கு வழிபாடு பண்ணுறது, அவங்களுக்குரிய வழிமுறைகளை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடச்சி உங்களுக்கு எல்லா விதங்களிலும் புதன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கடவுளோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய லக்னங்கள் பார்த்துட்டோம். ஒரு சுமாரான பலனக்கூடிய லக்னங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னோட லக்னத்துக்கே வந்துடுறாரு. ஏங்க என்னோட ராசிநாதருங்க, என்னோட லக்னநாதருங்க, ஏங்க எங்களை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் மிதன லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓர் அறிவால் பிழைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுப்பார். கட்டாயம் உங்களுக்கு சொத்து சுகங்கள் இல்லைன்னா கூட உங்கள் புத்தியை வச்சு உங்களுக்கு வந்து பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துறார். அதை வச்சு நீங்கள் பிழைச்சிட்டு வந்துடணும், கட்டாயம் பிழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கும். அடுத்து கன்னிக்கு வந்து பார்த்தோம்னா 7ஆம் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பிலையும் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பையும் கொஞ்சம் ஒரு போராட்டத்துக்கு நடுவில் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் கட்டாயம் 17 வருடங்கள் உங்கள் லக்னாதிபதியோட திசை ஒரு சில கஷ்டங்களை கொடுத்தாலும் ஓவரால் நெட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஒரு முன்னேற்றம் வந்து உங்களுக்கு இந்த புதன் திசையில் கிடைச்சிடும். அடுத்து வந்து பார்த்தோம்னா எங்கள் மேஷத்துக்கு எப்படிங்க இருக்குது, அதாவது செவ்வாய் ஆட்சி வீடான மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மேஷத்துக்கு 3-6 அதிபதியாக வராரு. அப்போ வம்பு வழக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்களாக யாருக்கிட்டேயும் பிரச்சனைக்கு போகாமல் இருங்க. முக்கியமாக பச்சை கலரை உங்களை சுற்றி இருக்கிறத தவிர்த்துக்கோங்க. க்ரீன் உங்களை உங்கள் ஆஃபீஸில் சுற்றி க்ரீனாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லைன்னா நிறைய பச்சை நிறங்களை பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த புதன் திசையில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஒரு எதிர்மறை தாக்கங்கள் வரும். அப்போ உங்கள்கிட்ட இருக்க பச்சைகளை அகற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எதிர்மறை தாக்கங்கள் வந்து குறையுங்க. அதே மாதிரி தான் விருச்சிக லக்னத்துக்கும் உங்களை சுற்றி பச்சைகள் இருந்தால் அதை வந்து பச்சை நிறங்கள் இருந்தால் குறைச்சிக்கோங்க, பச்சை நிறங்களை அதிகமாக பயன்படுத்தாமல் இருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மற்றும் 11 இடத்துக்கு அதிபதியாக வரார். அப்போ உங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டி கட்டாயம் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்சூரன்ஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து பண வரவு வரத்துக்கான வாய்ப்புகள், திடீர்னு பண வரவு எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆனால் ஒரு பண வரவு வரும், யார் மூலியமாவது வரும், எப்படா அந்த பணம் இவங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் மற்றவங்களுக்கு வரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து உங்களுக்கு இந்த புதன் திசையில் வந்து கிடைக்குங்க. கடக லக்னக்காரங்களுக்கு இந்த புதன் 17 வருஷம் என்ன பண்ணுவார் அப்படின்னா புதன் வலு குறைந்திருந்தால் உங்களுக்கு ரொம்ப நன்மை. 6, 8, 12 இடங்களில் இருந்தாருன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மை. இருந்தாலும் 6, 8, 12 இல்லைங்க, புதன் நல்லா இருக்காருங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பை, ஒரு புத்திசாலித்தனத்தான அமைப்பு,
அதாவது அடுத்தவங்க தன்னோட புத்திசாலித்தனத்தினால உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் தசையில் இருக்கும். அதனால் புதன் தசை நடக்கும்போது நீங்கள் அடுத்தவங்களோட பேச்சை நம்பி எதையும் ஆராயாமல் ஒரு புதிய விஷயத்தில் இறங்காமல் இருங்க. எந்த விஷயத்தில் இறங்கினாலும் இது நமக்கு சரியாக வருமா வராதா அப்படின்னு ஆராய்ச்சி அந்த விஷயத்தில் இறங்குனீங்கன்னா இந்த 17 வருடமும் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குங்க. இதுவரைக்கும் 12 லக்னங்கள் ராசிகளுக்கு உரிய புதன் திசைக்கான பலன்களை வந்து பார்த்துட்டோம். இப்போ புதன் திசையை சாதகமாக்கிக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பச்சை நிறத்தை பயன்படுத்துறது நல்லது. நான் சொன்ன மாதிரி மேஷ லக்னக்காரங்களும் விருச்சிக லக்னக்காரங்களை தவிர இதெல்லாம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. திருவெண்காடில் இருக்கக்கூடிய புதன் பகவானோட கோயிலுக்கு போகணுங்க. அதே மாதிரி எம்ரால்டு அப்படிங்கிற அந்த கல்லை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அது ஆண்களாக இருந்தால் ரைட் ஹேண்ட்லேயும் பெண்களாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் எந்த விரல் அப்படின்னா சுண்டு விரலில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி புதன்கிழமை பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதுவும் புதன் அப்படின்னா படிப்புக்கான கிரகம்னு சொன்னேன், அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பேனை வாங்கி தர்றது, பென்சில் வாங்கி தர்றது, நோட் வாங்கி தர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. புதனுக்குரிய பச்சை பயிறு உணவு தானம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பறவைகளுக்கு முக்கியமாக பச்சை கிளி புறா இந்த மாதிரியான பறவைகளுக்கு நீங்கள் வந்து பச்சை பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்காரு, புதன் தசை உங்களுக்கு எப்போ வரும், புதன் தசையில் நீங்கள் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் புதன் தசையில் நடக்கும், அதை எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. அதற்கான உங்களோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி டீட்டெயில்டாக உங்களோட ஹாரோஸ்கோப்லேருந்து உங்களுக்கான ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை என்னால் ஏற்படுத்தி தர முடியும் அப்படின்னு நம்புகிறேங்க. நன்றி, வணக்கம்.